சொல்லும் பூங்க விதை, கண்ணம் சிந்தும் தேனமுறை கொண்டு செல்லும் என் மனதை. இடி என்னடி மூஞ்சி ஒரு சைஸா வச்சுட்டு வாரா? இடி எங்க போற? ₹50 இருந்தா ஒரு ₹500 தாமா. என்னது ₹500? எதுக்குட்டி ₹500? ஏமா பக்கத்துல எவ்வளவு பெரிய இந்த ரோஜா செடியெல்லாம் வந்துருக்கு தெரியுமா? ஏமா தாம ஒரு தொட்டி ₹70 தான், ஒரு 5 தொட்டி வாங்கிட்டு வரேன் தாம பைசா. ரோஜா செடி வாங்கறதுக்கு ₹500? ஏடி முதல்ல நிக்க செடிகளுக்கு தண்ணி ஊத்துக்கிட்டி நானே தலைவேதனையும் நெஞ்சு வேதனையுமா இருக்கே, என்கிட்ட வந்து ₹500 கேக்குறிய? ஏடி மீன் வாங்கினா செலவாய் போயிரும்னு நானே மறக்கிறிய வாங்கி 5-6 நாளுக்கு போட்டு கறி வச்சுட்டு கிடக்கேண்டி. இப்ப என்ன சொத்தையே எழுதி கேட்டாங்க, ஒரு ₹500 தானே கேட்டேன். கேட்டேட்டி உனக்கு அக்கா பேச பேச்ச சொத்தையா எழுதி கேட்டேன்னு கேட்காட்டி இப்படி என் தலையே கறங்குவு. நான் 5 பைசா இல்லாம இருக்கேன்டி. உங்க அப்பா பைசா அனுப்பிதந்து எத்தனை நாள் ஆச்சு? நான் மனசுன்ட்டு நான் பாடாப்பட்டு இருக்கேது, என் மனசை கண்டும் காணாதமா தெரியாருட்டி. ஏமா ₹500 கேட்டா, அது அவன் சொத்தை எழுதி கேட்ட மாதிரி இப்படி கிடந்து சட்டம் போட்டு கிடக்காம? ஏமா தாமா, நாங்க 2 போய் நல்ல அழகழகான டபுள் கலர் ரோஜா எல்லாம் வாங்கிட்டு வரோம், ஏற்கனவே நாங்க பார்த்து வச்சிருக்கோம்மா. ஆமா, ஒரு ரோஸ் கலர், ஒரு மஞ்சள் கலர், அப்புறம் ஒரு வாடாமல்லி கலர், ஒரு கோல்டன் ஆரஞ்சு கலர், இப்படி ஒரு 5-6 பார்த்து வச்சிருக்கேம்மா. இம்மா நம்ம வீட்டு கார்டன்ல வச்சு விட்டோன்னு வை, அப்படி கம கம கமனு சூப்பரா இருக்கும் தெரியுமா? ஏட்டி வளனுங்க வீட்டுல மலைக்கு வெட்டி போட்ட கம்பெல்லாம் கொண்டு வந்து பக்கத்துல எவ்வளவு ரோஜா செடி ஊனி போட்டேன். ஒரு நாள் அது தண்ணி ஊத்தினேலாட்டி. ஏட்டி அதில் என்ன அழகா தழுத்து வந்ததெல்லாம் கரிஞ்சு கிடக்கு. ஏட்டி அதை விட்டுக்கிட்டு நீங்க எங்கிட்டி போக போறியா? இப்ப தருவியா மாட்டியா? தர முடியாது. என்ன செய்வா? என்ன செய்வான்னு கேட்கேன். வேற என்ன செய்யறதுக்கு? வீட்டுலதான் இருக்கணும். அப்ப இரு, இருந்து வெளியே 5-6 ஓலை கிடக்கு, ஓலையை கொத்தி அந்த தண்ணி நினைச்சு போட்டு சாயங்காலம் ஈக்கெடுங்கட்டி. கிலோ ₹17. இன்னைக்கு 4 லீவு தானே, கொஞ்சம் ஈக்கெடுத்து வச்சுனாக்கி ஒரு 5-6 கிலோ ஈக்க வித்து எனக்கு ஏதாவது புரோட்டா அரைச்சு வாங்கி தின்னலாம்டி. ஏட்டி போ, போய் ஈக்கெடு. என்ன மக்களே நான் சொல்லியது, போங்க போய் கொஞ்சம் ஈக்கெல்லாம் எடுத்து வச்சுனாக்கி. ₹100 சக்கரம் வேண்டானா இருக்கு, போ மக்கா. ஏடி ஏதோ ஒரு பெரிய கொஸ்டின் படிக்கணும்னு சொன்னாலவா, போய் படிப்போம். ஆமா எனக்கு ஈஸியா சொல்லிதா. பணம்னு சொன்ன உடனே வாடி வந்தாளுவ, கடைசியில படிக்கணும்னு போறாளுவ. நல்ல ஐடியாவா இருக்க, இத்தனை வருஷம் படி படின்னு சொல்லி என் உயிரை மாச்சதுதான் மிச்சம். இனி ஒரு வேலையை செய்ய சொன்ன உடனே படிக்கணும்னு என்ன அழகா போறாளுவ. இனி இதே பாலோ பண்ணணும். செப்பா இவ்வளோட்ட நம்ம பேசி ஜெயிக்க முடியுமா? செம்மா பணம் நான் ஓடிதான் வருவாளுவ. ஏ மண்டை காஞ்சி போச்சு, கொஞ்சம் இதுல இருப்போம். என்ன கவலையா இருக்க கண்ணை திறந்து பாருங்க அக்கா. எக்கா பைசாக்கா கவலைப்படுதிய? எக்கா இங்க பாருங்க, பைசா வேணா நான் தரலாங்கக்கா. பாருங்க இந்த துணியை வந்து பாருங்கக்கா, இவ்வளோ சொகுசா இருக்கும் தெரியுமாக்கா. அதை தொட்டு பார்த்தாலே குழு குழுன்னு இருக்கும். இந்த வெயிலுக்கு என்ன சூடு சேலையை கட்டி நடக்காவல்ல, அந்த சுடிதாரு நைட்டி எடுத்து போட்டுட்டு நம்ம போகணும்னு வைங்க, அப்படி இருக்கங்க்கா. வந்து மட்டும் பாருங்க, பைசா ஒன்றும் வேண்டாம் கேட்கலாம். சுந்தரி அவ்வளவு கட்டாயம் ஒண்ணும் இல்ல,
துணி வேண்டாம்னா அவி இருக்கட்டு, உன வேணா போய் எடு. சும்மா இருவள்ளி, பத்தக்கா எடுக்காம நான் என்னைக்கு எடுத்தேன்? அவி எடுத்தாவனாக்கி நம்மளும் பார்த்து எடுத்து இல்ல போல வாங்கலாம். சே, இவ்வளவுத்துக்கு என் மேல மரியாதையா? சரி நான் வாரேன். எனக்கு அந்த துணி எடுப்புக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. கேட்டியலா, நான் எடுக்கவே வரல, விளையாட்டுக்கு நான் வரவும் இல்ல. பின்ன என்ன, பத்தக்கா மீன் கறி வச்சு சோறு வச்சிருப்பாவ தின்னுட்டு போலாம்னு வந்தா? சுந்தரி வாயை கிழிச்சு விடுவேன். எங்க வீட்டுல நாங்க இப்ப நான்வெஜ் எதுவுமே வாங்குறது இல்ல. ஏன் வள்ளி, நான்வெஜ் வாங்கலங்க? ஏக்கா, எனக்கு ஹஸ்பண்டு இறைச்சியும் மீன் ஒன்றும் வாங்கண்டாம், காய்கறி வச்சு நம்ம சாப்பிடுவோம், இந்த 40 நாள் கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கே அவக்கா. நீ மீன் இல்லாம இருக்க மாட்டே வள்ளி. ஆமாக்கா, இருக்க மாட்டேன்தான். ஒரு காலத்துல என்னதெல்லாம் தின்னுட்டு கிடந்தேன், இப்ப குடும்பம்னு ஆனதுக்கு பிறகு சில பல விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் ஹஸ்பண்டுக்காண்டி பொறுத்துக்கிடணும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தானே போனோம். சரி, அவர் என்ன சொன்னாரு? அவர் ஒன்றும் சொல்லலக்கா. என்ன ஒன்றும் அவர் சொல்லலை. அவர் வந்து நான்வெஜ் ஒன்றும் எனக்கு வேண்டாம், ஈஸ்டர் வரைக்கும் நான் நான்வெஜ் சாப்பிடலங்காரு. அந்த பைசாயை கொஞ்சம் அப்படி உண்டியெல்லாம் சேர்த்து சேர்த்து வச்சுட்டு கடைசியில் அந்த நல்ல நாள் வரும்போது யாருக்காவது ஏதாவது கொடுக்கலாம், பாவு புட்டவிலாம் நம்ம ஊரில் எவ்வளோ பேர் இருக்காவ, அவளுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு சொல்லார். சரி, அப்போ நானும் அதே போல் செய்யணுட்டு நானும் கொஞ்ச நாளாக இப்போ நான்வெஜ் எதுவும் சாப்பிட்றது இல்லைக்கா. ரொம்ப நல்ல விஷயம் வள்ளி, நீ கரெக்டாக ஃபாலோ பண்ணால் போதும். சரிக்கா, துணிக்காரரு பெயிருவாருக்கா, ஆஃபருக்கா ஆஃபரு, வாருங்கக்கா 500 ரூபா தாரேன். நான் தரமாட்டேன்னா சொல்லுவேன், வந்தூர்க்கா பாருங்கக்கா, நீங்கள் பார்த்து எதையாவது கை நீட்டிட்டுனா நான் அதை வாங்குவேன்க்கா, வாருங்கக்கா. சரி நான் வாரேன், இல்லைனா இருக்க விட மாட்டேன். ஏ துணிக்காரரே, நில்லன்னா வந்துட்டோம். ஏம்மா 500 ரூபா கேட்டதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு துணியை எடுக்க போகிறா? துணி எடுக்கல, ஒரு மண்ணாங்கிட்டையும் எடுக்கல. அவள் போகிறா, அவளுக்கு ஏதோ செலக்ட் பண்ணி கொடுக்கணுமா? அதான் போகிறேன். சீக்கிரம் போங்க, டீ போறேன். இந்த பிள்ளைங்களும் எங்களுக்கும் வாங்கி தரங்கன்னு ஓடிந்துரும். சாரி வாங்கலையோ, சாரி சாரி, அட்டகாசமான பிரைஸ் எல்லாம் இருக்குமோ? வாருங்கோ, வந்து வாங்குங்கோ. இந்த ஆஃபர் கம்பெனி விளம்பரத்துக்குமா? வாருங்க வாருங்க, வந்து உங்களுக்கு தேவையான துணியெல்லாம் எடுத்து பிரைஸ வெல்லுங்கம்மா, ஓடி வாருங்க. என்ன அதுக்குள்ள இங்க ஓடி வந்துட்டியே, நில்லுங்கண்ணே. வாருங்கம்மா வாருங்க, இந்த சேலைக்குள்ளால கிப்ட் இருக்குமா? என்ன கிப்ட் இருக்கோ அதுக்குள்ள பைசா கிடைக்கும். இம்மா ஓடி வாருங்க. ஏங்க சேலைக்குள்ள கிப்ட் வச்சிருக்கியாரா? சேலை வாங்கினா கிப்ட் கிடைக்குமா? என்னதுன்னு கேட்டு பாப்பமா. ஏட்டி, ஏற்கனவே கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வாங்கிட்டு வந்த பைசாட்டி இப்படி அநியாயமா அந்த கடையில கொண்டு கொடுத்து கிப்ட் இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னுட்டு ஏமாந்துட்டு போவாண்டாம்டி. நேரா ஒரு நல்ல சவுளி கடையில போய் ஒரு பிள்ளைக்கு துணி 2 வாங்கிட்டு போலாம். இப்படி இவனோட கிப்ட் இருக்குன்னு நம்பி ஏமாந்து பைசா எல்லாம் புடுங்கிட்டு விட்டுருவான் வட்டி வேண்டாம். அது எப்படி என்னட்ட நல்லா ஏமாத்திடுவானோ? வட்டி வாய்ப்பு உண்டுனா ஏமாத்துவானுமா? வாய பிளந்துடாத. சும்மா பாத்துட்டு நிக்கேன். வேண்டாம் வேண்டாம், குறுக்கு முறிஞ்சி சம்பாதிச்ச பணத்தை கண்டவன் கிட்ட எல்லாம் கொண்டு கொடுக்காண்டாம். சும்மா நம்ம பாப்போம். எப்ப கலையரசா, நல்லா இருக்கிறியாப்பா? நல்லா இருக்கேன்க்கா, நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா. உன் பொண்டாட்டி பிள்ளைகளெல்லாம் நல்லா இருக்குவா? ஆமாக்கா, நல்லா இருக்கியாவ. ஆமா, பிள்ளைக்கு என்னமக்கா பேர் வச்சிருக்கு? பிள்ளைக்கு கலையரசன் தான் பேர் வச்சிருக்கோம். ஐயோ அக்கா, நீங்க கலையரசன் பிள்ளைக்கு பேர் சொல்லியா கூப்பிட்டியா? இவன் பேர் ராசகுமாரன் இல்லையாக்கா? ஐயா ஆமா, ராசகுமாரன். ஐயோ, ஏற்பாத கலையரசி கலையரசின்னு சொல்லி சொல்லி உன் பேரை கலையரசன் மாத்தி வச்சிட்டேன்ப்பா, தெரியாம சொல்லிட்டேன். இதுல என்னக்கா இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆமா, கலையரசி எப்ப கூட்டிட்டு வர போறியா? அப்படி எல்லாமே இருக்கும். சில சமயம் பைசாயும் இருக்கும். என்னது, சேலைக்குள்ள டிவி இருக்கும், ஃப்ரிட்ஜ் இருக்கும், வாஷிங் மிஷின் இருக்குமா? ஆமாமா ஆமா, உள்ளாடி இருக்குமா? நீங்க ஃபர்ஸ்ட்
1000 ரூபா கொடுத்து ஒரு சீலே வாங்கிடணும். வாங்கிட்டு உள்ளுக்க நீங்க திறந்து பார்க்கும்போது கட்டாயம் கிஃப்ட் வவுச்சர் இருக்கோமா, எல்லாத்துலயும் கண்டிப்பா இருக்கும். அதுல என்ன இருக்கோ அந்த சாதனத்துக்குள்ள பைசாய நான் தந்துருவேமா. சரி, 1000 ரூபா சேலைக்கு 10000 ரூபாய்க்குள்ள ஃப்ரிட்ஜ் படம் உள்ள இருக்குன்னு வச்சுடுங்க. அப்ப என்ன செய்வியா? அப்ப நான் 10000 ரூபாய் உங்களுக்கு தந்துருவேன். நான் தான் ஃப்ரிட்ஜ் கொண்டு வரல. பாட்டி, இது சரியான ஏமாத்து வேலை, நமக்கு பெயிருவோம். வெறும் 1000 ரூபா என்கிட்ட பணம் இல்லம்மா, உனக்கு வேணா வாங்கு. இல்ல ராஜகுமாரா, ஒரு சேலை எடுத்து கொடுப்போம்ல உன் பொண்டாட்டிக்கு, 1000 ரூபா. பாட்டி, 1000 ரூபா சேலை நல்ல கடையில போய் நல்ல துணியா வாங்கலாம் பாட்டி. இந்த துணியே நல்லா இல்ல பாட்டி. இல்ல தால, உங்களுக்கு என்னதெல்லாமோ இருக்கணும் சொல்லியா. சும்மா இரு பாட்டி. சரி, எல்லா சேலைகளையும் கிப்ட் கட்டாயம் இருக்குமாக்கோ? கண்டிப்பா இருக்கும்மா, எல்லா சேலையிலயும் இருக்கும். சரி, இது எல்லாத்தையும் நீங்க கிப்ட் வச்சு கொடுத்தீங்கனாக்கி உங்களுக்கு இதுல என்ன லாபம்? இப்படி கூவி கூவி வித்து எடுத்துறீரியா? உங்களுக்கு ஒண்ணுக்கு 10 வாட்டி செலவுல எதுக்கு இதை விக்கிறியா? இது ஒரு கம்பெனி விளம்பரத்துக்காண்டிதான் நாங்க விக்கியோம். ஒரே ஒரு 1000 ரூபா வீட்டுல போய் தாரேன். பாட்டி, என் கையில இல்ல பாட்டி. கஷ்டப்பட்டு குறுக்கு முறிஞ்சு சம்பாதிச்ச பணம் நான் தரமாட்டேன். இது என் பொண்டாட்டிக்கும் பிள்ளைக்கும் தான் கொண்டு கொடுக்க போறேன். சரி, நீ தரண்டா. எனக்கு ஒரு 1000 ரூபா என் கையில இருக்கு, நான் அதை கொடுத்து ஏதாவது வாங்கி பாக்கே. பைசா எல்லாம் கிடைச்சா நம்மளுக்கு நல்லதுதான மக்கா? வீணா கொடுத்து ஏமாறாத பாட்டி, வா போயிருவோம். மதிப்பு 10000 ரூபா. 10000 ரூபா பணத்தை நான் உங்க கையில தாரேம்மா. உங்களுக்கு இன்னைக்கு 1000 ரூபா சேலையும் 10000 ரூபாயும் கிடைச்சிருக்கு, கொண்டாடுங்கம்மா. பாட்டி, இது உண்மையாட்டா? இந்தாங்கம்மா 10000 ரூபா, ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. சரி, வேறையும் ஒரு 10 சாரி எடுங்கம்மா அந்த 10000 ரூபாய தந்துட்டு. இது போல எல்லா சேலையிலயும் ஒவ்வொரு கிஃப்ட் இருக்கும். வேண்டாப்பா வேண்டாம், 10 சேலைய வச்சு நான் என்ன செய்யுதுக்கு? எனக்கு ஒண்ணு போதம்ப்பா, நான் கிளம்பி. ஏமா எடுங்க மேடம். அவியல்டே எடுக்க சொல்லிட்டு இருக்கியா? பாட்டி நேரா நம்ம போவோம். பாட்டி, வேற சேலை வேண்டாமா? போதும்பா போதும், ஒரு சேலை போதும். இந்த சேலைய ஒரு பேப்பர்ல மடக்கிதாப்பா. சரி பாட்டி, தாரேன். ஒரு 2 கூட வாங்கு பாட்டி. வேண்டா என்ன? ஒரு சேலை போதும், 10000 ரூபா கிடைச்சிட்டு இல்லையா, நமக்கு இனி கிளம்பிடுவோம். இவன் இந்த 10000 ரூபாய் இனி புடுங்கறதுக்கே வழி பார்ப்பான். அதனால போயிருவோம், வந்துரு. சரி சரி, கொண்டாப்பா அந்த சேலைய நீ மடக்கிறதும் போதும், எல்லாம் போதும், நாங்க போறோம். நான் கிளம்பி என்னமா? சரி சரி, நீங்க கிளம்புங்க. வாங்குவோம். எப்படியும் ஒரு சேலைக்குள்ள 10000 ரூபாய்க்குள்ள கிப்ட் இருந்துன்னு வச்சு விடுங்கக்கா. குறைஞ்சது 5000 ரூபாய்க்குள்ள கிப்ட் சொல்லுங்க, 50000 ரூபா கிடைச்சிரும். ஏக்கா ஒரே நாள்ல 50000 ரூபா சம்பாதிக்கலாம். ஓடி போய் வாங்கிட்டு வாங்கக்கா பைசாய. சரி, என்ன கொண்டு ஓடியாரு? ஏக்கா சொல்லத கேளுங்க. என்ன என்னாருங்க 5000 ரூபா? ஏக்கா பைசா இல்லன்னு சொன்னியே. இது இது சீட்டு கொடுக்க மாப்பிள்ள அனுப்பிவிட்ட பைசா 5000 ரூபா. உன்னையே நம்பிதான் பணத்தை போடியே. சரி, அப்படி எனக்கு ஒரு 5000 ரூபா தாருங்கக்கா. 1000 ரூபா தாங்க்கா கொண்டு வந்தேன். என்னட்ட இல்லம்மா, நீ வேற யாச்சியாவது போய் கடன் வாங்கு. நான் 5000 ரூபாய் இன்னைக்கு ஒரு 5 சேலை வாங்க போறேன். என்ன சீக்கிரம் 5 சேலை தாருங்க. 5 சேலையம்மா நீங்களே தேர்ந்தெடுத்து எடுங்க. என்ன இந்த 5 உங்களுக்கு என்ன வந்திருக்குன்னு பாக்கே பாருங்கம்மா. உங்களுக்கு 5 சேலையிலயும் சேலை தான் கிஃப்டா வந்திருக்கு. இந்தாங்கம்மா பிடிங்க உங்க 5 சேலை. இதுக்கு கிஃப்ட் அட்டு கூட நீங்க 5 சேலை எடுத்துக்கிடலாம். எப்ப 5 மிட்டாய் தலையா? 5 சேலைகளையும் சேலை படமா இருந்து அதெல்லாம் தர முடியாது மேடம். இந்தாங்க 5 சேலைக்கு 5 சேலை நீங்க பிடிச்சு எடுத்து விடுங்க. 300 ரூபாய்க்கு கூட ஆவாத்த சேலைய 1000 ரூபா வச்சு எடுக்க வச்சுட்டாலே. ஏ பாவி, ஏ பாவி. எம்மா நல்ல காலம், எடுக்க போய் நம்மளுக்கு சேலை எல்லாம் கிடைச்சிருக்க பார்த்து எப்போ எஸ்கேப்
சுந்தரி. சியால சியால, லக்கி பிரைஸ் உண்டுமா சியால?